ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா டிஎஃப்சி டீம் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் வீலையா சொன்ன மாதிரி டிஃபரெண்டாவே பிளே பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேர் மேல இருக்காங்க, ட்ரிபிள் கே அண்ட் வெனாம் ஐ திங்க் சோ. அண்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து இவரு அந்த வீட்டு மேல, அவரோட ஸ்பான் ஏரியா வீட்டு மேல ஆல்பா இருக்காரு வழக்கம் போல. சோ இவர் சொல்ற மாதிரி யார் டீமே வெஸ்ட் இல்ல. சோ அது முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். டிஎஃப்சி வந்து ஈஸியா டவுன் பண்ணலாம் அவங்கள. டபுள் பேரல் வச்சிருக்காங்க, இல்ல எம்பி 40 வச்சிருக்காங்க, யூஏபி வச்சிருக்காங்க, ரொம்ப ஈஸியா டவுன் பண்ணலாம். ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெனாம் நாக் இங்க. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் நாக் வந்து நம்ம இவங்க டீம்ல விழுந்திருக்கு அப்படிங்கிறப்ப என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே பிரின்ஸ் காலி. ஓ பிரின்ஸ் ஆல்சோ காலி, பிரின்ஸ் என் கீழே வந்தார் அப்படின்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி பெஸ்ட் கிடையாது, அவங்கள்ட்ட ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு மிராக்கள். கண்டிப்பா ஒரு சூப்பரான பேக்கப், செம்மையான ஹீல். ஏன்னா அவங்க ஆல்ஃபாவை கவனிக்கவே இல்லை ப்ரோ, அந்த வீட்டு மேலே இருக்கிறத இப்போதான் பார்த்தாங்க, டவுன் பண்ண வந்தோம். ஆல்பா இதுக்கு மேல கீழ இறங்கி ஆகணும் சொன்ன மாதிரி, ஆல்பா இதுக்கு மேல கீழ இறங்கி ஆகணும், கீழ இறங்கப்ப டவுன் பண்றாங்க. நல்ல ஒரு ஹெட், ஈஸி ஹெட், கீழ இறங்குறப்ப அசால்ட்டா விழுந்துரும். அதுதான் நடந்திருக்கு, ராஜ் ரஷ் பண்றது, ஒரு நாக்கு விழுந்தோடனே ரஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓ வெஸ்ட் இல்ல, அதுதான் மேட்ரு. ஆமா வெஸ்ட் இல்ல, இவர் லெவல் 3 வெஸ்ட், அவுட்ட வெஸ்ட் இல்ல, அதுதான் மேட்ரு. ஈஸியா டவுன் ஆயிட்டர் சிஜே. அண்ட் இன்னொரு நாக் விழுந்திருக்குது, இன்னொரு நாக் விழுந்திருக்குது, மிராக்கிள் மட்டும் தான். ஓ மிராக்கிள் வேற லெவல், மிராக்கிளால மிராக்கிள் எதுவும் பண்ண முடியுமாங்கிறத பாப்போம். கீழே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ரொம்ப நேரம் வேர்ல்ட்ல ஏறி வந்துட்டாங்களே. ஐயோ கிட்டத்தட்ட நாக் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒன் டச் மட்டும் நாக் பண்ணாரு. ஜோன்ல இருந்து மிராக்கிள். ஓ மை காட், ஓ மை காட், 0 to TFC. நல்ல ட்ரை ஃப்ரம் மிராக்கிள், சீரியஸ்லி வேற மாதிரியான ட்ரை. அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, ரஷ் பண்ணிட்டாங்க. ஆமா சொன்ன மாதிரி ரஷ் பண்ணிட்டாங்க, டோட்டல் ரஷ். அங்க பார்க்கலாம் ஒரு பேக் அடிக்கிறது, பிரின்ஸ் சமையான பேக், ஃபுல்லா பேக் அடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு நாக் பண்ணிருக்காங்க பா, சிஜே வச்சு அழுத்துறாரு பா, ரீகாயில் ஆனாலும் பரவாயில்ல, அழுத்து வந்து வச்சு அழுத்திட்டு இருக்காரு. ஒரு ரெண்டாவது நாக்கு விழுந்திருக்குது, மிராக்கிள் இங்க நாக் ஆயிருக்காங்க, மூணாவது நாக் விழுந்திருக்குது. ஓ மை காட், சினி மட்டும் தான் ஹீல் பண்ணிட்டு, சினி அண்ட் வேணாம் ரெண்டு பேர் மட்டும் தான், ரெண்டு பேருக்கு பவர் கம்மியா தான் இருக்கு. நல்ல ஒரு ஹெட் மக்களே, அவருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸை கவனிச்சுக்காண்டிங்க. அவருக்கு பவர் வந்து கம்மியா இருந்தாலும் அப்பதான் ஹீல் ஆயிட்டு இருக்கனால மேலே ஏறி ஒரு ஹெட் அடிச்சு ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு, வேற லெவல் பண்ணிருக்காரு. இப்போ மூணு பேரை சமாளிக்க முடியுமா அவங்களால? ரைட்ல ஒருத்தர், லெஃப்ட்ல ஒருத்தர், பட் மூணு பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் நாக் பண்ணிடுவாரா? வாவ் மிராக்கிள் டோ, சரியான ஹெட், வேற மாதிரியான ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா சினிட்டு இருந்து வேற மாதிரி ரியாக்ஷன். பட் மிராக்கிள் ஹீல் பண்றாங்க, மிராக்கிள் ஹீல் பண்றாங்க. அண்ட் ஓ மை காட், வெனாம் காலி மக்களே, வெனாம் காலி, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சினியால முடிக்க முடியுமா எல்லாரையும்? ஓ நாக் பண்ணிட்டாரு, ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன் நாக் பண்ணிட்டாரு. செம்மையா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு, வேற மாதிரி கேம் பிளே. ஓ ஒரே ஒரு, ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், சீரியஸா அங்க பாரு பாருங்க, 6 HP. ஐயோ விர்ச்சுவல் கிங்ஸ் வந்து கண்டினியூஸா விக்டரி எடுக்க விடல, டிஎஃப்சி டீம் ஒரு விக்டரி எடுத்துக்கறாங்க, வின் எடுத்துக்கறாங்க. ஓகே மிராக்கிளுக்கு ஒரு நல்ல ஹிட் விழுந்திருக்கு, ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க டிஎஃப்சி டீம். மறுபடியும் அவங்களோட அந்த விக்டரி பாத்தை பிடிக்கணவங்க, கண்டினியூஸா போய் ஆகணும். அண்ட் பின்னாடி ஏறிட்டாங்க, ராஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண, ராஜ் நாக் ஆயிடுவாரா? ராஜ் நாக் ஆயிட்டாரு, எல்லா பக்கத்துல இருந்து அடி விழுது, எந்த இடத்துல கேப் விழுதோ அந்த கேப்ல இருந்து அடி விழுது, வேற மாதிரி. ராஜ காலி பண்ணிட்டாங்க, ராஜ காலி பண்ணிட்டாங்க, நடுவுல நடுவுல போய் மாட்டிக்கிறாங்க ப்ரோ. அவங்க ப்ரோ எனக்கு ஏதோ டிஸ்கார்ட் பத்து இல்ல. ஆக்சுவலா டிஎஃப்சியோட பிரச்சனை என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க ஸ்டடி இது பண்ண மாட்டுறாங்க, யார் யார் எங்கெங்க இருக்காங்க அப்படின்றது ஸ்பாட் பண்ண மாட்டுறாங்க. ஸ்பாட் பண்ணாம அவங்களோட கேம் பிளே அவங்க பிளே பண்றாங்க. ஸோ ராஜ் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துச்சு, ராஜ் வந்து யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாம டேரக்டா ஓப்பன்ல போயிட்டாரு. ஸோ சுத்தி எல்லாரும் அடிச்சாங்க, சினி கிட்டே தான் நடந்துச்சு. அவர் ஹீல் பண்ணிருக்கலாம், ஹீல் பண்ணி வெளியே வந்திருக்கலாம், பட் ஸ்டில் வேணாம் பண்ணிட்டு. ஓ மெடிக்கிட் இல்ல, ஸோ வேணாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பார்ப்போம். அந்த நேரத்தில் சினி ஹீல் பண்ண ட்ரை பண்றாங்க, ஜோன் வந்துட்டு இருக்கு, போயிடுவாங்களா? போயிடலாம் ப்ரோ, போயிடலாம், போயிடலாம். வேற லெவல்ல டவுன் பண்ணிட்டார் ப்ரோ, நினைக்கிறேன் ஊழ்ற போது ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரிபிள் கே நாக் பண்றாங்க. இந்த டீம்ல ஒருத்தர் நாக், அந்த டீம்ல ஒருத்தர் நாக், ஈக்குவல் ஃபைட், ஈக்குவல் ஃபைட் மக்களே, ஈக்குவல் ஃபைட். மிராக்கிள் ஆல்சோ நாக், மிராக்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, மிராக்கிள் நாக்கு, மிராக்கிள் ஹீல் பண்ண வாய்ப்புகள் சுத்தமா இல்ல, கீழே குச்சிட்டாரு, அதோட ஒண்ணுமே பண்ண முடியாது. மூணு பேர் இருக்காங்க டிஎஃப்சி டீம்ல, டிஎஃப்சி டீம் ஒன்ஸ் அகைன் வந்து 4 மேட்ச் மூவ் பண்ணுவாங்கங்கறத பாப்போம். பட் ரெண்டு பேர் இருக்காங்க, சிஜே அண்ட் பிரின்ஸ். சிஜே பிரின்ஸ் கீழே குச்சிருக்காரு, அப்படியே வந்து மிராக்கிள் ஹீல் பண்றத கீழே குச்சிருக்காரு, பட் ஆனா கீழே இருந்து அடிச்சிட்டாங்க. ஓ சிஜே ஆல்சோ நாக், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ திங்க் பிரின்ஸால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மூணு பேர் இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல், டூ பவர்ஃபுல். கையில் ஷார்ட் கன் தான், லாங்லேயே முடிச்சிட்டாங்க. யூஎம்பி வச்சு சினி விர்ச்சுவல் கிங்ஸ் ஹோல்ட் பண்ணி ஆடுறாங்க, பொறுமையாக மூவ் பண்ணுறாங்க, ஃபிளாங்க் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இல்லை, யாருமே ஃபிளாங்க் அடிக்கல, மேலே ஏறி இருக்காங்க. பிரின்ஸ் டவுன், பிரின்ஸ் டவுன்,
ப்ரின்ஸ் டவுன் ஆல்ஃபா மேலேருந்து ஒரு ஹெட் அடிக்கலான்னு பார்த்தாரு, பட் ஹெட் எதுவுமே மாட்டலை. எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க, ராஜி ஹீல் பண்ணிட்டாங்க. டூ ரிஸ்கி ஃபார் விர்ச்சுவல் கிங்ஸ். கண்டினியூஸ் தோல்வி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு அந்த மைண்டும் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்காது, சரி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதே போயிடும். ஒரு ஆமாம் ஒரு விக்ட்ரி கண்டிப்பாக தேவை விர்ச்சுவல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவங்க டீம்ல ஒருத்தர் மேல ஓப்பன்ல போய் ஆடணும், லெஃப்ட் சைடு ஆடக்கூடாது. ஆனா டிஎஃப்சி லெஃப்ட் சைட்ல தான் ஃபுல் ஆளும் இருக்காங்க டாமினன்ஸ். ஓகே ஸ்டில் விர்ச்சுவல் கிங்ஸ் ஹோல் பண்றாங்க. மிராக்கலுக்கு நல்ல டேமேஜ் வந்துருக்கு, ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. குளோல உடச்சி அடிச்சிட்டாங்க, ரெண்டு பேர் உடைக்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதான் டக்குன்னு உடஞ்சிருக்குது. சிஜேக்கும் நல்ல ஹிட், ஆல்ஃபா மட்டும் தான் மேல இருக்காரு. கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் தான், அவரால் அந்த மேட்சை முடிக்கிறது இல்லை. அவரையும் முடிச்சிட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இந்த மேட்ச் வந்து இவங்க கையில் தான் போகுது. கன்னாட்ரி புட்ஸ்லாம் உண்டு ப்ரோ, கன்னாட்ரி புட்ஸ்லாம் உண்டு. நார்மல் மேட்ச் தான், எல்லாமே உண்டு. ஸோ டிஎஃப்சி டீம் மேலே ஏறுறதை நான் பார்க்குறேன், வித்தியாசமாக ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் வந்து அவங்க மேலே ஏறவே இல்லை, வித்தியாசமாக ப்ளே பண்ணுறாங்க. டிஸ்கார்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஓ ராஜிக்கு நல்ல ஹிட், லாங்லேருந்து செம்மையாக ஹிட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மேலே ஏறியிருக்காங்க, என்னால் டிஃப்ரெண்ட்டான கேம் பிளே டிஎஃப்சி இருந்து பார்க்க முடியுது. அண்ட் இவங்க இவங்க விர்ச்சுவல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கீழேந்தே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பிளட் ஆல்ஃபாவை எடுத்திருக்காங்க, ஆல்ஃபாவை காலி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளட் ஃப்ரம் டிஎஃப்சி நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் யாருமே நாக் ஆகல. அவர் உள்ற இல்லை, அவர் அவர் இதில் இருக்காரு. சினி கையில் ஏடபிள்யூஎம், ஏடபிள்யூஎம் டபுள் ஏடபிள்யூ வச்சிருக்காரு பா, டபுள் ஏடபிள்யூ வச்சிருக்காரு. மிராக்கல் சைட்லேருந்து எங்கேருந்து அடி விழுதுன்னே தெரில மிராக்கலுக்கு, பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடி விழுது, அவர் கவனிக்கவே இல்லை. இப்போ டிஎஃப்சியோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலாக மாற்றிட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விர்ச்சுவல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிஜே மட்டும்தான், வாய்ப்பே இல்லை, முடிச்சிட்டாங்க. ஸோ டிஎஃப்சி 1-6 செம்ம டாமினேஷன். இந்த மேட்ச் ஒன்றுமே பண்ண முடியாது விர்ச்சுவல் கிங்ஸாக நினைக்கிறேன். இந்த மேட்ச் முடிச்சாங்க அப்படின்னா விர்ச்சுவல் கிங்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சு 1-1 அப்படி, இவங்க ஒரு மேட்ச் அவங்க ஒரு மேட்ச் அப்படி லீட் எடுத்துருப்பாங்க. ஸோ மூணாம் மேட்ச் வேறு லெவலில் போவோம். கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் ரொம்ப லேட் பண்ணிட்டார், ஏன்னா அவர் டோட்டலாக ஓப்பனில் வந்தார். அந்த இடத்துல வந்தப்போ குளுவால் கூட அவரால் போட்டிருக்க முடியாது, அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டார் பிரின்ஸை பொறுத்த வரைக்கும். என்ன கேட்டால் தான் சொல்லுவேன், மூணு பேர் மேலே இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் பிளே. கண்டிப்பாக போன மேட்ச் நான் சொன்னேன், ஏன்னா ஃபேக்டில் அவங்க இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தோம் மேலே ஏறவே இல்லை. இந்த போன மேட்ச் வந்து டோட்டலாக மேலே ஏறி ப்ளே பண்ணாங்க, ரொம்ப வேணும் ஈஸியான விக்ட்ரி எடுத்தாங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி தான் மேலே இருக்காங்க. ஹெட் வைப்பாரா அவரு? ஓ நாக் பண்ணிட்டாங்க சினியா, பட் ஹீல் பண்ணிடுவாங்க, ஈஸியாக ஹீல் பண்ணிடுவாங்க. மூணு பேர் மேலே இருக்காங்க, இந்த மேட்ச் வந்து ஃபைட்டே எடுக்கூடாது, ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்னு பிளானில் இருக்காங்க டிஎஃப்சி. அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, கண்டிப்பாக அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. அவங்க வந்து பெரிய லெவலில் ஃபைட் எடுக்க வேணாம், நம்ம வந்து ஈவன் க்ளூ வால் போட்டு கூட வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் ராஜா நாக் பண்ணியிருக்காங்க கீழே, வந்து ராஜா நாக் பண்ணியிருக்காங்க. மூணாவது நாளுக்கு டிஎஃப்சிட்ட ஓகே ஹீல் பண்ணிடுவார், மறுபடியும் ஹீல் பண்ணுறாங்க. பெனாமன் ட்ரிபிள் கே, ட்ரிபிள் 9 மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓ வேணாம் மட்டும்தான் கடைச்ச கேப்பில் கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஓ நல்ல ஹெட்டு, வேணாம் வேற மாதிரி ஹெட்டு. ஆல்ஃபா நாக் பண்ணியிருக்காரு, பிரின்ஸ் மேலே ஏறிட்டாரு. ஓகே மேலே ஏறி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த சாவின் விளிம்பில் ஒரு விக்ட்ரி எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் கிங்ஸு. ஸோ விர்ச்சுவல் கிங்ஸ் எடுத்த விக்ட்ரி அவங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக அவங்க 5 மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும். பட் டிஎஃப்சி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். டிஎஃப்சி ரஷ் அடிக்க தான் பார்க்குறாங்க. போன மேட்ச் வந்து பொறுமையாக இருந்து பார்த்தாங்க, முடியலை. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து யூஸ்வல் கேம் ப்ளே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மேட்ச் டிஎஃப்சியோட யூஸ்வல் கேம் ப்ளே தான். ஓ ஷார்ட் ரேஞ்சில் நாக் பண்ண முடியலை மிராக்கிள், அது கண்டிப்பாக மிராக்கிளுக்கு ரொம்ப கம்மியான பவர் தான். செம்ம ஹெட் ஷாட் விழுந்துருக்கு, நீங்கள் ஹெல்மெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒருத்தர் நாக்கு, ராஜ் நாக்கு, ராஜை கில் எடுத்துக்காங்க ஆல்ஃபா. ஓ மை காட், மேட்ச் மறுபடியும் மாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பினி ஃபுல்லாக க்ளூவால் போட்டு அடைச்சிட்டாரு, அவருக்கு பின்னாடி அட்டாக் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓ விச்சல் பிரின்ஸ் காலி, பிரின்ஸ் காலி பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் கில்ல கன்ஃபார்ம் பண்ணார் வேணாம் பார்த்தீங்கன்னா. மிராக்கிள் காலி, இந்த மேட்ச் முடிஞ்சிருமா? இந்த மேட்ச் முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு குளுவால் சிஜே அண்ட் ஆல்ஃபா. ஓ ஒரு டவுனு, அந்த பக்கம் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆல்ஃபா அதில் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது, எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பட் சிஜேக்கு செம்ம கிட்டு விழுந்துருக்கு, அது நடந்த அதே நேரத்தில். ஐயோ ஆல்ஃபா 1v1 மக்களை, 1v1 ஆல்ஃபாவால் முடியுமா? அந்த பக்கம் ட்ரிபிள் கே இல்லை, வேணாம் ஆர் ஆல்ஃபா. 1v1 சினாரியோ வேணாம் கையில் தான், இது ஆல்ஃபா கையில் தான் மேட்ச் இருக்குது. ஆல்ஃபா விட்டார் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து டேரெக்டாக டிஎஃப்சி கையில் போயிடும்.
ஜோன் வந்துருச்சு ஜோன் வந்துருச்சு இந்த பக்கம் தான் போய் ஆனது வழியே கிடையாது ஏன்னா இத்தனை குளுவால் வந்துருக்கு ஐயோ வச்சு அழுத்திட்டாரு பக்கத்துல வந்து அவர் அந்த பக்கம் போயிருப்பாங்க நினைச்சாங்க பட் வேணா முடிச்சிட்டாங்க டிஎஃப்சி வான் த மேட்ச் டிஎஃப்சி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ரெண்டாவது மேட்ச் டிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் விர்ச்சுவல் கிங்ஸ் மூணாவது மேட்ச் யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க தான் கிராண்ட் ஃபினாலேயோட வின்னர்ஸ்